தாய் வீடு மார்ச் 2023 வெபரின் சிந்தனைகள் 3 சட்டவழி அதிகாரமும் அலுவலர் ஆட்சியும் கட்டுரை எழுதியவர் கானா ஷண்முகலிங்கம். வெவ்வேறு சமூகங்களில் அரசியல் அதிகாரமும் தலைமைத்துவமும் எவ்வாறு இருந்து வந்தது என்பதை வரலாற்று ரீதியாக புரிந்து கொள்ளத்தக்க வகையில் வெவர் பல ஆய்வுகளை வெளியிட்டார். தனித்துவமிக்க வெவ்வேறு வரலாற்று கட்டங்களில் தோன்றிய அரசியல் மேலாதிக்க வகைகளில் அவர் ஒப்பிட்டு ஆய்வுக்குட்படுத்தினார். அரசியல் அதிகார தலைமைத்துவ வகைகள் 3 அவர் அடையாளப்படுத்தி வரையறை செய்தார். இம்மூன்று வகைகளாவன: 1 மரபு வழிபட்ட அரசியல் ஆதிக்கம், ட்ரெடிஷனல். இவ்வகையில் அதிகாரம் வரலாற்று மரபுடன் தொடர்புடையதாக இருக்கும் பிரபுக்களின் குடும்பங்களில் ஆண் வழியாக இவ் அதிகாரம் மரபுரிமையாக பெறப்படும். 2 கவர்ச்சி ஆளுமை அதிகாரம், கரிஸ்மெட்டிக் அதாரிட்டி. ஒரு நபரிடம் காணப்படும் விசேட பண்புகள் அவருக்குரிய இயற்கை கொடையாகும். அத்தகைய தலைவர் மீது பெருந்தொகையான மக்கள் நிபந்தனையற்ற விசுவாசத்தை வழங்குவர். 3 சட்ட வழியான அரசியல் அதிகாரம், லீகல் பாலிட்டிக்கல் டொமினேஷன். இம்முறை சட்டத்தின் வழி அதிகாரத்தை பெறுபவர்களின் ஆட்சியாக இருக்கும். இதன் பிரதான இயல்பு அறிவு சார்ந்த தன்மை, ரேஷனாலிட்டி. இம்முறை வினைத்திறன் மிக்கது, தற்சார்பற்றது. எழுந்தமான முடிவுகளுக்கு இதில் இடமில்லை. முறைசார் சட்ட விதிகளுக்கு அமைய முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. நவீன காலத்து மேற்கு நாட்டு ஜனநாயக அரசுகள் சட்ட வழியான அரசியல் அதிகாரம் செயற்படும் நாடுகளாகும். இவற்றின் அரசு நிர்வாக இயந்திரத்தை வெபர் அலுவலர் ஆட்சி, பியூரோக்ரசி என்று குறிப்பிட்டார். அடுத்து அலுவலர் ஆட்சி முறையின் இயல்புகளை பற்றி ஆராய்வோம். பல்கலைக்கழகம், போலீஸ் திணைக்களம், வங்கிகள், மருத்துவமனைகள் என்பன அலுவலர் ஆட்சி நடைபெறும் நிறுவனங்களுக்கு உதாரணங்களாகும். வெபரின் லட்சிய மாதிரிக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கும் அலுவலர் ஆட்சியின் முக்கிய இயல்புகளை எடுத்து நோக்குவோம். 1 படிநிலை அமைப்பு, ஹயராக்கி. அலுவலர் ஆட்சியில் அதிகாரம் படிநிலை அமைப்புடையதாக இருக்கும். கீழ்நிலை பதவிகளில் உள்ளோர் மேல்நிலை பகுதியில் உள்ளோரால் மேற்பார்வை செய்யப்படுவர். படிநிலைகளில் மேல்நோக்கி செல்கையில் பதவிகள் எண்ணிக்கை குறைந்து செல்லும் நிறுவனம் ஒன்றின் ஒழுங்கமைப்பு வரைபடம், ஆர்கனைசேஷனல் சார்ட், பிறப்பு வடிவத்தை ஒத்ததாக இருக்கும். 2 திறமை, மெரிட். ஒரு நிறுவனத்தின் வெவ்வேறு பதவிகள் இருக்கும். ஒவ்வொரு பதவிக்கும் உரிய தகுதிகள் இவை என வரையறை செய்யப்பட்டிருக்கும். கல்வி தகுதி, அறிவு, பயிற்சி, திறன் என்பனவற்றையுடைய ஒருவரே பதவி ஒன்றில் நியமனம் பெறுதல் முடியும். அடிப்படையான கல்வி தகமையுடையோர் போட்டி பரீட்சை, நிறுவ பரீட்சை என்பன மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர். 3 அதிகார எல்லை. நிறுவன கட்டமைப்பின் ஒவ்வொரு பதவி நிலைக்கும் குறித்த அதிகார எல்லை இருக்கும். அவ்வதிகார எல்லைக்கு உட்பட்ட விடயங்களில் குறித்த உத்தியோகத்திற்கு அறிவும் செயற்திறனும் இருக்கும். அப்பதவியில் உள்ளவருக்கு கீழிருப்போர் மேலே அதிகாரியின் அதிகார எல்லைக்கு உட்பட்ட விடயங்கள் சார்ந்த கட்டளைகளையே ஏற்றுச் செயற்படுவர். 4 தற்சார்பின்மை, இம்பர்சனல். அதிகார பதவிக்கு உரியதை அன்றி தனிநபருக்கு உரியதல்ல. ஆகையால் அதிகாரம் தற்சார்பு அற்ற முறையில், இம்பர்சனல் செலுத்தப்படுகிறது. அலுவலர் ஆட்சி அமைப்பின் முழு அமைப்பிலும் தற்சார்பின்மை பிறந்திருக்கும். பதவி நிலையினர் ஆட்பினார் அன்றி பேராசிரியர், இன்ஸ்பெக்டர், கேப்டன் முதலிய பதவி பெயர்களாலேயே அழைக்கப்படுவர். 5 வாழ்க்கை தொழில், கேரியர். நிறுவனத்தில் வேலைக்கு சேர்பவர் தமது தொழிலை வாழ்க்கை தொழிலாக கொள்வர். தெளிவாக அடையாளம் காணப்பட்ட படிநிலைகள் ஊடாக வேலையால் ஒருவர் பதவி உயர்வு பெறுவர். சேவை, மூப்பு, திறமை, சாதனைகள் என்பன மூலம் ஒரு வேலையாளை பற்றிய மதிப்பீடும் அமையும். ஜனநாயக நாடுகளில் நிறுவனங்களில் பணியாற்றும் உத்தியோகத்தர்களுக்கு சட்ட பாதுகாப்பு இருக்கும். ஒருவர் தந்தோன்றித்தனமான முறையில் தகுந்த காரணமின்றி வேலையிலிருந்து நீக்கப்பட முடியாது. 6 பதிவேடுகள், ரெக்கார்ட்ஸ். அலுவலர் ஆட்சி முறையில் நடவடிக்கைகள் விதிகளாகவும் பிரமாணங்களாகவும் எழுத்தில் எழுதப்பட்டிருக்கும். விதிகளையும் பிரமாணங்களையும் பிரதியோகித்து தனித்தனி விடயங்கள் குறித்த முடிவுகள் எடுக்கப்படும். நடவடிக்கைகள் யாவும் ஆவணப்படுத்தப்பட்டு கோவைப்படுத்தப்பட்டிருக்கும். அலுவலர் ஆட்சி ஒரு லட்சிய மாதிரி. அலுவலர் ஆட்சி வெபரின் லட்சிய மாதிரிக்கு ஐடியல் டைப், சிறந்ததொரு உதாரணமாகும். ஜனவரி 23 தாய்விடுதலில் நாம் வெபரின் ஆய்வு முறைகள் பற்றி எழுதும்போது லட்சிய மாதிரி பற்றி எழுதியிருந்ததை இங்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். லட்சிய மாதிரி யதார்த்தத்தை பற்றிய அறிவை பெறுவதற்கான ஒரு பகுப்பாய்வு கருவியாகும், அனாலிட்டிக்கல் டூல். அலுவலர் ஆட்சி என்ற இலட்சிய மாதிரி உலகின் எந்த நாட்டிலும் கண்டுகொள்ள முடியாத கற்பனை மாதிரி. அது ஒரு அருவ மாதிரி, அப்ஸ்ட்ராக்ட் மாடல் ஆகிய கருத்துகள் அக்கட்டுரையில் விளக்கப்பட்டன. வெபரின் லட்சிய மாதிரியை உண்மையான யதார்த்தத்துடன் ஒப்பிட்டு மாதிரிக்கும் உண்மை நிலைக்கும் இடையிலான விலகல்களை, டீவியேஷன்ஸ், அடையாளம் கண்டு விலகலுக்கான சமூக காரணங்களை கண்டுகொள்ளலாம். 1 இலட்சிய மாதிரியில் சில பண்புக்கூறுகள் அழுத்தம் பெறுகின்றன. 2 யதார்த்தத்தின் தனியன்களான தோற்றப்பாடுகள் ஒரு தலைப்பட்சமாக இலட்சிய மாதிரியில் அழுத்தம் பெற்றிருக்கும். 1 சைட் எம்பசைஸ்ட். அழுத்த பெற்றிருக்கும் பண்புக்கூறுகள் ஒன்றிணைந்த பகுப்பாய்வு கருவியே லட்சிய மாதிரியாகும்.
லட்சிய மாதிரிகள் பற்றிய மேற்படி விளக்கத்தின் பின்னணியில் அலுவலர் ஆட்சி என்ற லட்சிய மாதிரியில் வெபர் அழுத்தம் கொடுத்து திரிவுபடுத்திய பண்பு கூறுகளவை என்பன முக்கியமான வினாவாகும். ஒன்று, முதலாவதாக அலுவலர் ஆட்சியின் அறிவார்ந்த பண்பு ரேஷனாலிட்டி வெபரால் அழுத்தம் கொடுக்கப்பட்டுள்ளது. இம்மாதிரி ஆட்சி முறை அறிவார்ந்த நிர்வாக முறையில் அதி உயர்நிலையை சுட்டுவது. இது நடைமுறையில் எந்த ஒரு நாட்டிலும் இருப்பதில்லை. இரண்டு, மரபு வழி அதிகாரத்தின் ட்ரெடிஷனல் அதாரிட்டி பண்புக்கூறுகளுக்கு எதிர்நிலையான பண்புகளை உடையது அலுவலர் ஆட்சி. இதனால் நடைமுறையில் உள்ள நிறுவன அமைப்புகளை மரபு வழி அதிகார முறையுடன் ஒப்பிட்டு வேறுபாடுகளை கண்டறியலாம். மூன்று, கவர்ச்சி ஆளுமை மாதிரி கேரிஸ்மேட்டிக் அதாரிட்டி சட்டவழி அதிகாரத்திற்கு மாறான எதிர்பண்புகளை உடையது. குறிப்பாக அதை நிலைத்து நிற்க முடியாத பண்பு அலுவலர் ஆட்சிக்கு மாறுபட்டது. கவர்ச்சிமிக்க தலைவனின் மறைவுடன் அது நெருக்கடியை எதிர்நோக்கும். அத்தலைவனுக்கு பின்னர் தலைமையை ஏற்போர் கவர்ச்சியற்றவர்களாக ஆகும்போது ஆட்சி அதிகாரம் வீழ்ச்சியுறும். அலுவலர் ஆட்சி இவ்வாறான நெருக்கடிக்கு உள்ளாவதில்லை. அது மேலும் மேலும் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே நீடித்து நிற்கும். மேற்குறித்தவற்றை கவனத்தில் கொண்டு யதார்த்தத்தில் உள்ள குறைநிறைகள் மதிப்பிடப்படும். அலுவலர் ஆட்சியின் தீமைகள். பொருளாதார தொழில்நுட்ப மாற்றங்களின் பயனால் அறிவார்ந்த நிறுவன வடிவமான அலுவலர் ஆட்சி வளர்ச்சி பெறும். காலப்போக்கில் அலுவலர் ஆட்சி சமூகத்தின் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தும் மரபு வழி அதிகார முறையை நீக்கி அறிவார்ந்த செயற்பாடுகளை கொண்டு வரும். அலுவலர் ஆட்சி ஜனநாயகத்தை வலுப்படுத்தவும் கூடும், ஜனநாயகத்தை இல்லாமல் செய்யவும் கூடும். பரீட்சைகளில் சித்தி எழுதி தகுதிய நிபுணர்களுக்கே பதவிகள் திறமையின் அடிப்படையில் வழங்கப்படும் என்ற நடைமுறை இதுவரை காலமும் ஏழ்மை காரணமாக கல்வியை பெற முடியாமல் இருந்தவர்களுக்கு பதவிகளை பெறும் வாய்ப்பை கல்வியினூடாக அலுவலராட்சி முறை வழங்குகிறது. ஆனால் இதற்கு மாறான நிலையும் ஏற்பட்டு விடலாம். கல்வியும் பயிற்சியும் உயர் வருமான முறையவருக்கே கிடைக்கக்கூடியது. கல்வி வாய்ப்புகளை தமது தனியுரிமையாளாக ஆக்கி கல்வியை கட்டுப்படுத்தும் உயர்ந்த குழுக்கள் உத்தியோக வாய்ப்புகளை ஏழைகளுக்கு இல்லாமல் செய்துவிடவும் கூடும். ஆகவே கல்வியை பெறும் வழிகளை கட்டுப்படுத்தல் மூலம் வசதியற்ற வகுப்பினர் ஒளிம்பு தள்ளப்படலாம். நிர்வாக அரசு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டேட். இங்கிலாந்தில் 1914 அளவில் நிர்வாக அரசு உருவாகி இருந்தது. அதுவரை படித்தவர்கள் கூட அஞ்சல் அலுவலகம், போலீஸ் நிலையம் என்பவற்றுக்கு அப்பால் அரசு என ஒன்றின் இருப்பை அறியாதவர்களாக இருந்தனர். 19ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றங்கள் நிர்வாக அரசுக்கான அடிப்படைகளை நிறுவியிருந்தன. மக்கள் வாக்குரிமையை பெற்றனர். மக்களின் பிரதிநிதிகள் பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட்டனர். பிரதிநிதிகள் ஊடாக மக்களின் தேவைகள் இவை என்பன தெரிவிப்பதற்கான அரசியல் முறை உருவானது. பிள்ளைகளுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர்கள், பொது சுகாதார பரிசோதகர்கள், தொழிற்சாலை பரிசோதகர்கள், வரி அறவிடும் உத்தியோகத்தில் என பல்வகை பதவிகளை வகித்தோர் மக்களின் அன்றாட வாழ்க்கையுடன் பிணைக்கப்பட்டனர். 1765 முதல் 1900 ஆண்டுகளில் இங்கிலாந்தில் ஒழுங்காக்கல் சட்டங்கள் ரெகுலேட்டரி லாஸ் என்ற வகை சட்டங்கள் பல இயற்றப்பட்டன. இவற்றின் விளைவாக தொட்டிலிருந்து சுடுகாடு வரை மனிதர் வாழ்வை ஒழுங்கமைக்கும் பிரம்மாண்டமான அலுவலர் ஆட்சி நிறுவனங்கள் உருவாகின. அலுவலர்களால் ஆளப்படும் ஆட்சி முறையை நிர்வாக அரசு எனலாம். அரசு நிர்வாகிகளான அலுவலர்கள் நியமிக்கப்பட்டவர்கள், அவர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டவர்கள் அல்லர். நிர்வாக அரசு அதிகாரம் அலுவலர்களின் அதிகாரமாக ஆகிவிடுவதால் அதிகாரிகள் பலமிக்க அரசின் அங்கமாக விளங்குவர். மேற்கு நாடுகளின் ஜனநாயக அரசுகள் நிர்வாக அரசுகளாகவும் மாறிவிட்டன. இதனால் அறிவார்ந்த முறையாக உருவாக்கப்பட்ட அலுவலர் ஆட்சி அதற்கு எதிரான பண்புகள் உடையதாக மாறிவிடும் ஆபத்துகளும் தோன்றின. சுருக்கம். இக்கட்டுரையில் கூறப்பட்டனவற்றை பின்வருமாறு சுருக்கி கூறலாம். ஒன்று, வெபர் அரசியல் அதிகார தலைமைத்துவ வகைகள் மூன்றை குறிப்பிட்டார். இவற்றுடன் சட்டவழி அதிகார தலைமைத்துவம் மேற்கு நாடுகளின் ஜனநாயக அரசுகளில் காணப்படுகின்றது. இரண்டு, சட்டவழி அதிகாரத்தை பெறும் தலைமைத்துவமுடைய நாடுகளில் அரசு இயந்திரத்தை இயக்கும் அலுவலர் ஆட்சி முறை செயற்படுகிறது. மூன்று, அலுவலர் ஆட்சியின் அறிவார்ந்த தன்மை ரேஷனாலிட்டி முக்கியமான பண்பாகும். இது வினைத்திறன் மிக்க அமைப்பாக செயற்படுவதற்கு காரணமாக உள்ளது. நான்கு, படிநிலை அமைப்பு திறமையின்படியான ஆட்சேர்ப்பு அதிகார எல்லைகள் தெளிவாக வரையறுக்கப்பட்டிருத்தல் ஆகிய பண்புகள் அலுவலர் ஆட்சியை வினைத்திறன் மிக்கதாக ஆக்குகின்றன. 5, அலுவலர் ஆட்சியில் சேர்ந்து கொள்ளும் அதிகாரிகள் உத்தியோகத்தை வாழ்க்கை தொழிலாக கொள்கின்றனர். திறமை, சேவை மூப்பு, அனுபவம், பயிற்சி என்பன தகுதிகளின் அடிப்படையில் பதவி உயர்வுகள் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றன. தச்சார்பற்ற முறையில், விருப்பு வெறுப்பு அற்ற முறையில் நடுநிலையுடன் தீர்மானங்கள் எடுக்கப்படுகின்றன. 6, முடிவுகளை செய்வதற்கு எழுத்தில் எழுதப்பட்ட விதிகளும் சட்டங்களும் வழிகாட்டுகின்றன. நடைமுறைகள் யாவும் ஆவணங்களாக கோவைப்படுத்தப்படுகின்றன. 7, அலுவலர் ஆட்சி என்றும் லட்சிய மாதிரியை நாடுகளில் நிலவும் யதார்த்த நிலையோடு ஒப்பிட்டு குறைகளையும் நிறைகளையும் கண்டுகொள்ளலாம், மதிப்பிடலாம். 8, தொட்டிலிருந்து சுடுகாடு வரை மனிதனின் வாழ்வின் எல்லா கூறுகளையும் கட்டுப்படுத்தும் நிர்வாக அரசு அலுவலர் ஆட்சியின் பண்புகளை விளக்கும் மாதிரியாக அமைந்துள்ளது. வாசிப்புக்குரிய நூல்கள். சமூகவியல் என்ற பேராசிரியர் கான வங்கடேசன் எழுதிய நூல், இது வர்த்தமானன் வெளியீடாக வந்துள்ளது. 2, கிளாசிக்கல் தியரி அண்ட் மாடர்ன் ஸ்டடீஸ் இன்ட்ரடக்ஷன் டு சோசியாலஜிக்கல் தியரி என்கிற மார்க் அப்ரஹாம்சன் எழுதிய நூல். மேற்படி நூல்களில் மேக்ஸ்வெபர் குறித்த அத்தியாயங்களை பார்க்கவும்.